ஸ்ரீமதே வரதராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீவிஷ்ணுச்சித்தகுலநந்தனகல்பவல்லீ ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் பிரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிதசித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ருஜநிகழிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. நமஸ்ஸதசே. கடந்த 31 நாட்களாக அவதாரிகையிலே தொடங்கி வங்கக்கடல் கடைந்த என்ற பாசுரம் வரைக்கும் ஆண்டாளினுடைய சீசூத்தினுடைய அந்த மேன்மையை சுவாபதேசமாக நம் ஆச்சாரியர்கள் இத்திருப்பாவைக்கு எவ்விதமெல்லாம் அர்த்தம் அருளி செய்திருக்கிறார்கள் என்பதை அனுபவித்தோம். நம் சம்பிரதாயத்திலே திருப்பாவை முடிந்ததும் ஆண்டாள் திருக்கல்யாணத்துடன் அதை பூர்த்தி பண்ணுறதுங்கிறது ஒரு சம்பிரதாயமாக வச்சுருக்கா. அந்த சம்பிரதாயத்தை பின்பற்றி அடியேனும் ஆண்டாள் திருக்கல்யாணம் என்கிற தலைப்பிலே அடியனுடைய மந்த மதிக்கு ஏற்றாற்போலே ஏதோ சில வார்த்தைகளை விஞ்ஞாபிக்கலாம் என்றிருக்கிறேன். ஆழ்வார்களிலே பெரியாழ்வார் என்று போற்றப்பட்டவர் கல்பசூத்திர வியாக்கியாதாவான சிரேஷ்டமான பிராமண குலத்திலே பிறந்தவரான பெரியாழ்வார். இவர் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே வடபேருங்கோயிலுடையானுக்கு நந்தவனத்தை அமைத்து அதிலிருந்து புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு வந்தார். அப்படி இருக்கிற காலத்தில் ஒரு நாள் அந்த துளசி செடியெல்லாம் நடுவதற்காக ஓரிடத்திலே அவர் அந்த மண்ணை தோண்டி அதுக்கப்புறம் அதை இதாக்கி அதுக்கப்புறம் தானே துளசி செடியை நடணும். அப்படி அந்த மண்ணை களைகட்டு கொண்டு அவர் இருக்கும்போது அப்போது டங்குன்னு ஒரு சத்தம் கேட்டுது. என்னன்னு பார்த்தா அதில் ஒரு பொட்டியில் குழந்த. அதில் அந்த துளசி வனத்திலே அந்த ஸ்ரீ பிரஜையை கண்டெடுத்தார். அது அவருக்கு குழந்தை இல்லாதனாலே கம்தீதி இதி கோதான்னு பூமி பிராட்டியே தனக்கு அனுகிரகிக்கிறதாக நினச்சிண்டு அந்த பூமியிலிருந்து கிடைத்தவளாலே அவளுக்கு கோதா கம்தீதி இதி கோதான்னு வச்சனோம். அதனால் அவளுக்கு கோதான்னு திருநாமத்தை சாத்தி அவளை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக ரொம்ப பக்திரசம் ததும்ப வளர்த்து வருகிறார். ரொம்ப பால்ய வயசிலேயே கிருஷ்ண பிரேமையை அவனுடைய சரித்தங்களை சொல்லி சொல்லி அந்த கிருஷ்ணன் மேலே ஒரு மாளாத காதலை ஆண்டாளுக்கு ஏற்படுத்தினார் பெரியாழ்வார். நாச்சியார் திருமொழியிலே அவளும் முதல் பாசுரத்திலேயே தையொரு திங்களும் தரை விளக்கி தன் மண்டலமிட்டு மாசி முன்னாள் ஐயனுன் மணற்கொண்டு தெருவணிந்து அழகனு கலங்கரித்த நங்க தேவா உய்யமுமாங்கொலோ என்று சொல்லி உன்னையையும் மும்பியையும் தொழுதேன் வியரோர் தமிழல் உமிழ் சக்கரக்கை வேங்கடவர்க்கென்னை விதிக்கிற்றியேன்னு. அங்கே முதல்ல அந்த திருவேங்கடமுடையானுக்கு என்னை விதியினர். ஏன்னா கிருஷ்ணன்தான் திருவேங்கடமுடையானாக வந்தான், அந்த திருவேங்கடமுடையாதான் அரங்கனாக வந்தான் என்பது நம் பூர்வர்களுடைய ஒரு அசைக்க முடியாத கொள்கை.
சரி, இந்த இடத்துல வேங்கடவனை விதிக்கும்னு சொல்லிட்டுட்டோம், அங்கே மன்மதனை கூறுகிறாளே, இது சோத்ரிய குலத்திலே பெரியாழ்வார் புத்திரியாக பிறந்தவளுக்கு அழகா அப்படிங்கிறதான ஒரு சம்சயம் எல்லாருக்கும் வரும். அது சாக்ஷாத் மன்மத மன்மதகான்னு நம்ம மந்திர புஷ்பத்தில் கூட பிரதிதினம் சொல்லிட்டு தான் இருக்கோம். இப்போ மன்மதன்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்தில் அனங்கன்னு பேர். இந்த அனங்கன் என்பவன் யார்? எவன் மற்றவருக்கு அங்கமில்லையோ, எவன் மற்றவர்களுக்கு சேஷமில்லையோ, எவன் மற்றவர்களை தனக்கு சேஷமாக கொண்டிருக்கிறானோ, அப்படிப்பட்ட சேஷிக்கு அனங்கன்னு பேர். இதை பூர்வ மீமாம்சையில் ஜெய்மினி மூன்றாவது அத்தியாயத்தில் முதல் சூத்திரத்திலேயே சேஷஹா பரா தத்வாத்னு, இப்போ சேஷம் சேஷம்னு சொன்னால் எதுவும் மீந்து போனதுன்னு ஒன்றும், பிரத்தியாருடைய உபயோகத்துக்காக வைக்கப்பட்டிருப்பதற்கு சேஷம்னு பேர். இந்த மனிதர்களை நான் ஒரு காலம் வரனாக வரிக்க மாட்டேன்னு சங்கல்பம் பண்ணிண்டா, கல்யாணம் பண்ணிண்டா பெருமாளை தான் கல்யாணம் பண்ணிக்கிறது, கிருஷ்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. ஏன்னா தன்னை பூமி பிராட்டினுடைய சுரூபமாகவே ஆண்டாள் நினைத்து அப்படியே வளர்ந்தும் வந்தாள். அதனால் அந்த எம்பெருமானையே மணக்க வேணும் என்று திருவுள்ளமும் பற்றினாள். வானிடை வாடும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்தவி, கானிடை திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப, ஊனிடையாழு சங்கு தமர்க்கென்னு உன்னித்தெழுந்த எந்தட முலைகள், மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே அப்படின்னு இதிலேயும் மன்மதனை சொல்லிருக்கா. இப்போ தேவர்களுக்காக யாக யஜ்ஞாதிகளில் வச்சிருக்கிற ஹவிசை ஒரு காட்டில் திரியிறதான நரி புகுந்து அதை மோந்து தின்னுட்டு போச்சுன்னா அது எவ்வளவு இழிச்செயலோ, அந்த மாதிரி எம்பெருமானுக்கென்றே இருக்கின்றதான என் தடைமுலைகள், மானிடவர்க்குன்னு என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு யாராவது பேச்சு என் காதில் விழுந்தால் கூட நான் உசுறு தரிக்க மாட்டேன் வாழ மாட்டேன்னு சொல்கிறா இந்த பாசுரத்தில். சரி, இந்த எம்பெருமானை கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் எப்படி நம்ம வந்து கல்யாணம் பண்ணிப்பான் என்னங்கிறதெல்லாம் ஒன்றும் தெரியாது. சரி, தன்னுடைய நோக்கம் நிறைவேறணும்னா, நம்ம நினைக்கிறத அடையணும்னா அதுக்கு நோபு நிற்பது விரதம் இருப்பதுங்கிறது சாமான்யமானது. அதனால் தான் எம்பெருமானை கல்யாணம் பண்ணிக்க வேணும்னுட்டு நோம்பு நோக்கிறாளாம் ஆண்டாள். கேசவனையே அடைய வேண்டுமென்னும் அவன் திருவடிகளையே பற்றும் பேரு தனக்கு அருள வேண்டுமென்று அந்த எம்பெருமானையே பிரார்த்திக்கிறாள். மாசுடை உடம்பொடு தலை உலரி வாய்ப்புறம் வெளுத்து ஒருபோதும் உண்டு, தேசுடை திரளுடை காம தேவா நோர்க்கின்ற நோன்பினை குறிக்கொள் கண்டாய், பேசுவதொன்னுண்டு இங்கு எம்பெருமான் பெண்மையை தலையுடைத்தாக்கும் வண்ணம், கேசவ நம்பியை கால் பிடிப்பாளென்னும் இப்பேறு எனக்கருள் கண்டாய்னு இப்படி தலையெல்லாம் வாரிக்கிறது இல்லை, வாயெல்லாம் வெளுத்து போச்சு, இப்படி ஒரே நாளைக்கு ஒரே ஒரு தரம்தான் சாப்பிட்றது, இப்படி அந்த தன் குறிக்கோளான அந்த எப்பெருமானை விவாகம் பண்ணிக்கணுங்கிறதான குறிக்கோள் தான் அடைகிற வரைக்கும் அப்படி நோன்பு நூற்றாளாம். இப்படியே எம்பெருமானை சர்வகாலம் சதா சர்வகாலம் மனசுலேயே நினச்சிக்கிண்டு இருந்துட்டுருக்கிற அந்த ஆண்டாளுக்கு, அப்போது அந்த வாசலில் இந்த சோழி போட்டு ஆரூடம் பண்ணுற அவள் போனான், அது கூடல் இழைப்பதுன்னு சொல்லுவாள் தமிழில், அவளை கூப்பிட்டு நான் மனசில் ஒரு காரியம் நினச்சிக்கிட்டு இருக்கேன், அந்த காரியம் கைகூடுமா கூடாதா, அதை நீ எனக்கு சோழி போட்டு ஆரூடம் சொல்லுன்றா. தெள்ளியார் பலர் கைதொழும் தேவனார் வள்ளல் மாலிரஞ்சோலை மணாளனார்
பள்ளி கொள்ளும் இடத்து அடிகொட்டிட கொள்ளுமாகி நீ கூடிடு கூடலேன். அப்போ அந்த ஆருடம் சொல்கிற சோழி விட்டுருவ சொல்கிறா, சரி நீ, நான் இப்போ பல பலகரைகள் இருக்குது போட போகிறேன். அந்த சோழி இதில் எவ்வளவு சோழி நிமிந்திருக்கு, எவ்வளவு சோழி கவிழ்ந்திருக்கு, இப்போ நீ ஒரு எண்ணிக்கையை சொல்லு. அந்த எண்ணிக்கை அந்த சோழியை நிமிந்திருந்ததுன்னா நீ நினச்சது நடக்கும் அப்படின்றா. சரின்னு இப்போ மனசுக்குள்ளே ஒரு நம்பரை நினச்சிக்கிண்டு அவள்கிட்ட சரி இப்போ போடுன்றா. போட்டால் இவ நினச்ச இதுவும் அந்த சோழி நிமிந்திருக்கிறதும் பார்த்தா ஒன்றா இருக்குது, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அப்போது அப்படியே காத்துக்கிட்டு இருக்கா, எம்பெருமான் வருவான், தன்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு அவன் வர காணும். இப்படியே கொஞ்சம் காலம் போகிறது. அப்போது இந்த கட்டுவீச்சு, இந்த குரத்தீர்கால அந்த பெரம்பு பூனை ரெண்டு பக்கமும் அந்த பூன் கட்டியிருக்கோம், அதில் அது வந்து குறி சொல்கிறவ வந்தாள் அந்த கட்டுவீச்சு. அவளை கூப்பிட்டு கேட்டா, இது மாதிரி நான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறது நடக்குமா சொல்லு அப்படின்னு. இதை ஆண்டாள் பாசுரம் இல்லை, இருந்தாலும் திருநெடுந்தாண்டகத்தில் கலியன் ரொம்ப அழகாக விவசாயிக்கிறார். பட்டொடுக்கும் மயர்த்திறங்கும் பாவை பேணாள், பனிநெடுங்கள் நீர்ததும்பப் பள்ளி கொள்ளாள், எழுதுணை போது என் குடங்கால் இருக்கையில்லாள், எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் மட்டு விக்கி மணி வண்டு முரலும் கூந்தல் மடமானை இது செய்தார்தம்மே, மெய்யே கட்டு விச்சு சொல்லன்னச் சொன்னாள் தங்காய், கடல் வண்ணர் இது செய்தார் காப்பாரேன்னு அற்புதமாக கல்யாணம் சாதிக்கிறார். அந்த மாதிரி இவோ அந்த குரத்தையை கூட்டு குறி சொல்கிறவளை கட்டு விச்சிய கேட்டா, அவளும் செய்துட்டு நீ மனசில் நினச்சிருக்கிறது கண்டிப்பாக நடக்கும், கவலைப்படாதேன்னு அருள் சொல்லிட்டு போனான். அப்பவும் எம்பெருமான் இவளை கல்யாணிக்கு வரல. அப்பாட்ட சொன்னாலும் இன்னும் பைத்தியகாரியாக இருக்கே, எங்கேயாவது பெருமாள் வந்து மனுஷால கல்யாணம் பண்ணிப்பாள, அதெல்லாம் விபவாவதாரத்தில் தானே அது, இப்போ நாம் இருக்கிறது கலியுகத்தில், என்ன புத்தி கெட்டு போச்சான்னு. இது என்னம்மா, உன் சின்ன வயசுலேருந்தே உனக்கு கிருஷ்ணன் மேலே பக்தி ஊட்டி வளர்த்து தப்பாக பிடிச்சு, நான் அந்த கிருஷ்ணனே கல்யாணம் பண்ணிக்கேன்னு அடம் பிடிச்சான், நான் எங்கேயம்மா போய் அந்த கிருஷ்ணனை மாப்பிள்ளையாக கொண்டு வர முடியும் அப்படின்னு அவரும் சேர்ந்து சினப்பட்டாராம். இப்படி துக்கத்தோடு இருக்கும்போது அவ அந்த முத்தத்தில் ஒரு பூ பந்தல், அந்த பந்தலில் குயில் வந்து உக்காண்டு கூவின்ருக்கு. அன்னு உலகம் அளந்தானை உகந்து அடிமை கணவன் வலி செய்ய, தென்னலும் திங்களும் ஊடறுத்து என்னை நலியும் முறமையறிவேன், என்னுமிக்காவில் இருந்திருந்து என்னை தகர்த்தாதே நீயும் குயிலே, இன்னு நாராயணை வரக்கூவாயேல் இங்குட்டு நின்னும் துறப்பன். நீ இந்த மாதிரி எங்காத்து முத்தத்தில் இருக்கிற பந்தலில் உக்காண்டுண்டு அந்த மலர் பந்தலில் உக்காண்டு கூவின்ருக்கியே, நீ கூவுறது எனக்கு ரொம்ப அசக்கியமாக இருக்குது, பொறுக்க முடியாததாக இருக்குது, நீ நாராயணா வா நாராயணா வான்னு கூவு. அப்படி கூவலேன்னு வச்சுக்கோ உன்னை இங்கேருந்து அடித்து துரத்து விடுவேன்றா. இன்று நாராயணனை வர கூவாயேல் இங்குற்று நின்னும் துறப்பன்னு அந்த குயிலுக்கிட்ட சொல்கிறா. இப்படி அவள் மனசானது எப்பொழுதும் எம்பெருமானையே நினச்சிட்டுருக்கு. அப்புறம் தன்னை மணப்பெண்ணாக நினைத்து, எம்பெருமானை தனக்கு கணவனாக நினைத்து அந்த கல்யாணத்தின் போது அலங்காரம் பண்ணிப்பாளே, அந்த மாதிரி பண்ணிக்கிறாளாம். இந்த பொண்ணு இப்படி இருக்கிறத பார்த்து பெரியாழ்வாருக்கு மனசு தாங்கலை. காரை பூணும் கண்ணாடி காணும் தன் கையில் வளை குலுக்கும், கூரை உடுக்கும் மயர்க்கும் தன் கொவ்வை செவ்வாய் திருத்தும், தேறி தேறி நின்று ஆயிரம் பேர் தேவன் திரம்பிதற்றும், மாரில் மாமணி வண்ணன் மேல் இவள் மாலுருகுன்னாளே. திருமால் மேலே என் பொண்ணு ஆண்டாள் மாலுருகிறாளே, நான் என்ன பண்ணுவேன், என்ன நன்னா ஆபரணங்கள்லாம் போட்டுக்கிறா, கண்ணாடியில் போய் பார்க்குறா, தன் கையில் இருக்கிற வளையை குலுக்கி குலுக்கி சப்தம் இருக்க அந்த கண்ணாடியில் பார்த்துக்கிறா.
அப்புறம் இது சொல்லலாம், காரை பூணும் கண்ணாடி காணும் தன்வகையில் விலை கொடுக்கும்னு. சுமதாச்சாரியம் கேட்பார், என்ன கைப்பூணுக்கு கண்ணாடியான்னு கேட்பா, அது கையில் வலை போட்டால் அப்படியே தெரியுமே, அத்தை எண்ணத்துக்கு கண்ணாடியில் பார்ப்பானேன்னு. இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பார்க்கணும். இப்போது கையில் நம்ம தூக்கி பார்த்தோம்னா நம்ம கையில் இருக்கிற வலை மட்டும்தான் தெரியும், நம்ம முகம் மார்பு வயிறு நம்மளுடைய முழு உருவம் கண்ணாடியில் போனால் இந்த வலையை அப்படி குலுக்கி குலுக்கி கையை ஆட்டி பார்த்தோம்னா நம்ம உருவத்தோடே அது தெரியும், அதை பார்த்து சந்தோஷப்படுறாளாம். கூரை உடுக்கும் அயர்க்கும், அது இல்லை கல்யாண ஆறத்துக்கு முன்னாலேயே மடிசார் போடுவை கட்டி பார்த்துப்பாளாம். அப்புறம் இது என்றைக்கு நமக்கு நடக்க போகிறதோன்னு அயர்ந்து விழுவாளாம். அதுக்கப்புறம் எம்பெருமான் நம்ம பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும்னு தன்னுடைய இதில் அந்த லிப்ஸ்டிக்ங்கிற அழைப்போ அந்த மாதிரி அந்த காலத்திலையும் இருக்குன்னு தோன்றுறது. தன் கொவ்வை செவ்வாய் திருத்தும், தேறி தேறி நின்று ஆயிரம் பேர் தேவன் திறம்பிதற்றும். இப்படி இவள் அந்த மாலின் மேல் மாலுழுகின்றாளே, நான் என்னடாப்பா பண்ணுவேன், ஒரு மனுஷபரன்னா யாரையோ தேடி கையை காலில் விழுந்து கல்யாணம் பண்ணிவிடுவேன், இந்த எம்பெருமானை இவள் பிரேமிக்கிறாளே, நான் எந்த பெருமாளை போய் கூட்டுன்னு வர்றதுன்னு விசனப்படுறாராம் பெரியாழ்வாரும். தொன்மௌளி தாமணி விபோகோ சிரசா கிரகீதே ஸ்வச்சந்த கல்பித சமீதி ரச பிரமோதாக மஞ்சுஸ்வநாமதிலிகோ விததுஸ்வயம் ஸ்வயம் தே ஸ்வாயம் வரம் கமபி மங்கள சூரிய கோஷம் அப்படின்னு சுவாமி தேசிகனும் கோதாஸ்துதியிலே 16வது ஸ்லோகத்திலே அதி அற்புதமாக அந்த விஷயத்தை சொல்கிறார். சரி வா, ஒரு ஒரு எம்பெருமான் அதாக போய் பெருமாள் சேவிச்சு மாதிரி ஆகும், ஓ மனசும் இதாகும், அந்த பெருமாளை யாரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சும்மா மனசாவது உனக்கு இதுவாகுமேன்னு பெரியாழ்வார் கோயில் கோயிலாக அழிச்சுண்டு போகிறாராம் திவிதேசங்கள் தோறும் ஆண்டாளை. இந்த இடத்துல திருக்குடந்த ஆண்டவன் அதி ரசமாக சாய்ச்சாகும், எல்லா பெருமாளையும் சொல்லி இந்த பெருமாள் வாண்டான் இந்த பெருமாள் வாண்டான்னு ஒதுக்கிண்டு போகிற மாதிரி சுயம்பரமாக இருக்கும்போது. இப்போது இது சொல்கிறதுக்கு ஆசைக்கியமாக இருந்தால் கூட, இப்போது அந்த ஊரில் சேர்ந்தவன் அந்த பெருமாளை தனக்கு எல்லாமா நினச்சின்னு இருக்கிறவர் அந்த பெருமாளுக்கு இந்த குறை இது வாண்டான்னு சொன்னாவா மனசு கஷ்டப்படும் இல்லையா? பாகவதோத்தமாளுடைய மனசை நோகடிக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அடியேன் அஸ்மதாச்சாரியன் அப்படி சொல்லியிருந்த போதிலும் அதை வாண்டான்னு விட்டுட்டு மேலே போகிறேன். இந்த பூலோக வைகுண்டமாம் ஆழ்வார் பதின்மராலும் பாடல் பெற்றதான அந்த ஸ்ரீ ரங்கநாதன் எம்பெருமான் இருக்கானே, அவன் ஆண்டாளுடைய கனவுல வரான். வந்து தன்னை சுயம்பரமாக அவள் ஸ்வீகரிக்க வேணுங்கிறது மாதிரி கேட்டுக்கிறான். அப்போது இவ அந்த திடுக்குன்னு எழுந்துக்கிறா, எழுந்துட்டா தான் பார்த்தது கனவுன்னு தோன்றுறது. அப்போது அந்த அர்ச்சாமூர்த்தியான அந்த ஸ்ரீரங்கத்தில் எழுந்துள்ளிருக்கிறானே ஸ்ரீ ரங்கநாதன், அவனை அந்த கல்யாணம் பண்ணிக்கிறதா வாரணமாயிரம்னு அதி அற்புதமான ஒரு நாச்சியார் திருமொழியில் ஒரு பதிகம், அந்த பதிகத்தை பண்ணுறா. இப்போது அதே சமயத்தில் பெரியாழ்வாருக்கும் அன்றைக்கே சொப்பனம் வருது, இது மாதிரி ஓ பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீரான்னு. அதே மாதிரி அங்கே ஸ்ரீரங்கத்தில் அர்ச்சகமுகேன வெம்பெருமான் ஆவிர்வாவமாகி அந்த கோயில் கைங்கரிய பெறாளுக்கும் சொப்பனம் சாதிச்சு, இது மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதனால் போய் பெரியாழ்வாரை கேட்டுண்டு வாங்குவோன்னு. பெரியாழ்வாரும் வரா, எல்லாரும் வந்து இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்னு சொல்லி நிச்சயதார்த்தத்துக்கு இது பண்ணுறா. நிச்சயதார்த்தம் வரும்போது இப்போ நாங்கள் சீக்கிரம் போய் அதை அங்கே நம்பெருமாள்கிட்ட ரங்கநாதன்கிட்ட சொல்லி அவனை இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் அழைச்சின்னு வரோம், இங்கே நிச்சயதார்த்தம் பண்ணிடலான்னு தீர்மானம் பண்ணா இன்றைக்கி. உடனே சொன்னார், அது உங்கள் ஸ்ரீரங்கத்து வழக்கம் வடக்குத்தி வழக்கம், நாங்கள் தெக்குத்தியார், ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் தெக்கு தானே, அதனால் நாங்கள் தெக்குத்தியார், எங்கள் இதில் பொன்னாத்தில் தான் இதுன்னு நீங்கள் வச்சுட்டு இருக்குங்கோ, நிச்சயதார்த்தம் நாங்கள் வந்து பழம்பாக்குவத்தில் மாற்றுறதுங்கிறது புள்ளையாத்தில் தான் பண்ணுவோம்,
ஆனால் செலவு பொண்ணாத்து செலவு தான். அதனால் நானே ஸ்ரீரங்கம் என் பொண்ணாயிடுச்சின்னு வந்து அங்கே எம்பெருமானோட நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னாராம். சரின்னுட்டு உடனே அந்த எம்பெருமான் அங்கேருந்து தன்னுடைய பரிச்சாரர்கள்லாம் கோயில் கைங்கரியவரர்கள்லாம் அனுப்பிச்சு நல்ல வசந்ததான சிவிகை அந்த பல்லாக்கையும் அனுப்பிச்சான். அனுப்பிச்சு அவளை ஏழை பண்ணு வாங்கோ அப்படின்னு. அவளும் இது பெரியாழ்வாரும் ஆண்டாளை மட்டும் அந்த பல்லாக்கில் உட்கார வச்சு அவன் மனுஷன் தூக்குறான் நம்ம என்னத்துக்கு அவனுக்கு பாரமாக நம்ம அதை அந்த தண்டை பிடிச்சி நடந்தே போகலான்னுட்டு அவன் தூக்கின் போகிற அந்த தண்டில் கையை வச்சுட்டு அப்படியே நடந்துட்டு வரார். வரும்போது இந்த கோவிலில் இந்த இவெல்லாம் சிவியை தூக்கியிருக்காளோனோ அவள் தூக்கிட்டு போகிறாள். தூக்கிட்டு போகும்போது எம்பெருமா என்ன சுவாமி இது திடீர்னு வெயிட்டு குறையிற மாதிரி இருக்குது, பாரம் ரொம்ப குறைச்சலாக இருக்குது, தூக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது, என்னன்னு பாருங்கன்றான். அவள் அந்த பல்லக்கில் திரைச்சியில் இருக்குமே அதை போட்டு பார்க்குறா, ஆண்டாளை காணும், ஊன்னு கதர்றார். ஒரு மகள் தன்னையுடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கண்மால்தான் கொண்டு போனான், பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும்பிள்ளை பெற்ற அசோதை மருமகளைக் கண்டுகந்து மணாட்டு புறம் செய்யுங்கொலோன்னு. அங்கே நான் எங்கிட்ட இருக்கிறதோ ஒரே ஒரு பொண்ணு, அந்த ஒரு மகள் தன்னையுடையேன் அதை உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், அவளை மகாலட்சுமி மாதிரியே வளர்த்தேனேன்னா, நீ மகாலட்சுமி மாதிரி வளர்த்தியோனோ பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடு, அவனுக்கு தானே பெருமாளுக்கு தானே பிராட்டியவோ, அதனால் ஒன்றும் தப்பு இல்லைன்னு. இல்லை ஸ்ரீரங்கத்துக்கு ஐஷின் வரத்துக்குள்ளேயே என்ன அவசரம், அதுக்குள்ளேயே வந்து அவளை தூக்கி போட்டானே அப்படின்னார். அது எப்படி கொண்டு போனானா, செங்கண்மால் தான் கொண்டு போனான், தன்னுடைய சிவந்ததான புண்டரீகாட்சம் போன கண்ணாலே அவளை ஆக்ஷன் போட்டானான். இப்படி அத்தி அற்புதமாக அங்கே பெரியாழ்வாருடைய ஒரு பாசுரத்தினுடைய அனுசந்தானம். இப்படி வரன்லாம் போய் நிச்சயம் ஆச்சு. இப்போது ஒரு பொண்ணுக்கு வரம் பார்க்குறான்னு வச்சுங்க, ஒவ்வொருத்தருடைய வியூ ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஜென்ரலாக சொல்லுவா, கன்யாவரய தே ரூபம் மாதா வித்தம் பிதாஸ்ரதம் பாந்தவாக குலமிச்சந்தி மிருஷ்டாண்ணம் இதரே ஜனாகான். இந்த கல்யாணம் பண்ணிக்கு போகிற கன்யா பொண்ணு இருக்காளே, அந்த வது இருக்காளே, அவன் என்ன நினைப்பாளாம், நமக்கு வரப்போகிற ஆம்படையாம் நல்ல ஆண் அழகனாக இருக்கணும், அழகாக இருக்கணும், சேப்பாக இருக்கணும், நன்னா நெடு நெடுன்னு வளர்ந்துருக்கணும், அவன் புஜங்கள்லாம் அவ்வளோ இதாக இருக்கணும், வலிமையுள்ளவனாக இருக்கணும் அப்படின்னு கன்யாவரைய தே ரூபம் அவனுடைய அந்த ரூபத்தில் ஆசைப்படுவாளாம் அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு. அவம்மா அதெல்லாம் பார்க்க மாட்டா, இவன் பணக்காரனா, என் பொண்ணை கடைசி வரைக்கும் கண்கலங்காவாக பார்த்துப்பானா அப்படின்னு, அவன் பணக்காரனா வசதி உடையவனான்னு பார்ப்பாளாம். மாதா வித்தம், அந்த பொண்ணுடைய அப்பா என்ன பண்ணுவாளாம், இவன் சந்தியாந்தனம் பண்ணுறானா ஆராதனம் பண்ணுறானா அப்படின்னு அவனுடைய ஸ்ரௌத கர்மாக்கள்லாம் ஒழுங்காக பண்ணுறானான்னு பார்ப்பாளாம். அதனால தான் பிதா ஸ்ரௌதம் பாந்தவாக குலமிச்சந்தி. அவளுடைய சொந்தக்காரெல்லாம் சரி நம்ம கோத்திரத்தில் இது வரைக்கும் சுத்தியாக தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கா, இவர் எந்த வரனை தேடி போகிறாரோ அந்த வரன் நம்ம குலத்துக்கு ஏற்றவனா அப்படின்னு, அவன் குலம் என்ன கோத்திரம் என்ன பிரவரம் என்ன அதெல்லாம் அவள் பார்ப்பாளாம். இப்போ மீதி இருக்கிறவா இருக்கா இருப்பாங்கோ, இப்போ கல்யாணத்துக்கு போனால் அரிசுவை உண்டி கிடைக்குமா, 100 ரூபா ஓதிட்டோம்னா 200 ரூபா சாப்பாடு கிடைக்குமான்னு கணக்கு போடுவாளாம். அப்போ தான் மிருஷ்டா அன்னமித்தரே ஜனாகான். சரி இந்த தோழிகள்லாம் பரியாசம் பண்ணுற, என்ன பரியாசம் பண்ணுற,
இது நீ போய் இவனை போய் போயும் போயும் இந்த கிழவனை போய் உனக்கு மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுத்தியே வெக்கமா இல்லைன்னு தோழிகள் கேட்குறா. ஹேய், என்ன சொல்கிறீங்க? எழிலுடைய அம்மனை மீர் என் அரங்கத்து இன்னமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமலப்பூவழகர் எம்மானார் என்னுடைய கடல் வளையை கடல் வளையே ஆக்கினரே. இது போன மாதம் இந்த வலை வளகாரன்ட்ட வலை போட்டுக்கும்போது அந்த மூண்டுக்குள்ளே போகலை கையில். அப்போது கொஞ்சம் சோப்பை போட்டு இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெயை போட்டு அப்படியே உருவி விட்டு ரொம்ப அழுத்தி எனக்கு வலிக்க வலிக்க அவன் போட்டு விட்டான். இப்போது இந்த ரங்கநாதனை நினச்சி நினச்சி நான் உருகி என்னாருது, என் கையிலேருந்து இப்படி கீழே சும்மா சாதாரண கையை தொங்க போட்டாலே அந்த வலை கயண்டு போய் பொத்துன்னு பூமியில் விழறதான். இப்படி கடல் வலையை கடல் வலையாக்கினரேன்னு ரொம்ப அதி அற்புதமாக அங்கே நாச்சியார் முள்ளியாண்டாளுடைய யாரை சொல்கிற, ஏழுடைய அம்மனை மேல் என் அரங்கத்து இன்னமுதர் அவர்களுடைய நெடுநெடுன்னு இந்த கருகருன்னு அவருடைய குடுமி எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, குழலழகர் வாய் அவ்வளோ அழகு வாயழகர் அப்படியே கண் இருக்கே அது சொல்லவே வேண்டாம் கண்ணழகர். அது மட்டும் இல்லை, அவன் தொப்புள்ளேந்து பிரம்மாவே தோண்டினான் தெரியுமா, கொப்பூழில் எழுகமழப்பூவழகர்னு யாரை பார்த்து கிழவனை போய் கல்யாணம் பண்ணிட்டேன்னு நினைக்கிற, அவ்வளோ அழகு என்னதுன்னா. இப்போது தோழிகள் சும்மா இருப்பாளா, அவள் பரிகாசம் பண்ணுறாளாம். நாகேசயாசுதனு பக்ஷிரதக்கதம் தே ஜாதஸ்வயம் வரபதி புருஷ புராணா ஏவம் விதா சமுச்சிதம் பிரணயம் பவத்யாஹ சந்தர்ஷயந்தி பரிஹாசகிரசகீனாம்னு ரொம்ப அற்புதமாக ஸ்லேடை அதாவது இரண்டு பொருள் விடும்படியான ஒரு ஸ்லோகமாக கோதாஸ்துதியிலே 13வது ஸ்லோகமாக இதை நம் சுவாமி தேசியன் சாதிக்கிறார். நாகேசயா, இப்போ நாகேசயா இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கணும். இப்போ முதல்ல முதல்து பார்ப்போம். நாகேசயா ஒத்தனுக்கு கல்யாணம் ஆகி போகிறோன்னா அந்த பொன்னாட்டில் என்ன பண்ணுற, பொண்ணு முத்து முத்துன்னு படுத்துக்கணும் ஆம்படியானோடேன்னு நன்னா வெல்வெட்டு மெத்தை வாங்கித்தர தலகாணி வாங்கித்தர இன்றைக்கும் அது இருக்குது இல்லையா. ஆனால் நீ போய் ஒன்று ஆம்படியானோ படுத்துக்க போறிய அந்த படுக்கை என்ன தெரியுமா, பாம்பு படுக்கை. படுக்கையில் பாம்புன்னாலே எங்கேயோ ஆற்றுக்குள்ளே ஒரு கதவுக்கிட்ட பாம்பு வந்தாலே அலறி அடிச்சுட்டு ஒரு கா தூரம் போய் நிற்கிறோம். ஆனால் நீ புஷு புஷுன்னு மூச்சு விட்டுண்டு அந்த ஆதிசேஷன் இருக்க போகிறான், அந்த ஆதிசேஷனுடைய மேலே போய் மெத்தையாக படுத்துக்க போறியா, என்னடி பாபம் இது. நாகேசயா நீ எப்படிப்பட்டவள், சுதனு கொடி போன்றவள், பக்ஷிரதக்கதம் தே ஒருத்தருக்கு வாகனத்தினாலே மதிப்பு உண்டு, நடந்து போகிறான்னா செத்தாண்டாம நடந்து போகிறான்ட்டு ஒன்றும் இல்லை. அவளே அதுவும் பைக்கில் போனான்னா பரவாயில்ல, அதே இன்னும் நன்னா காரில் போனான்னா பரவாயில்லையே இன்னும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் அவன் ரொம்ப ஒஸ்தியான ஃபாரின் காரில் இம்போர்ட்டட் காரில் போனான்னா படகு மாதிரி, அதை பரவாயில்லையே நல்ல இது சொந்தமாகவே பிளேன் இருந்ததுன்னா கேட்கவே வேணாம் அவன் ஸ்டேட்டஸுக்கு. இப்படி இந்த வாகனத்தை வச்சு ஒருத்தனுடைய ஸ்டேட்டஸை சொல்லுவா. இங்கே உங்கள் நீ கட்டிக்க போறியே பகவான், அந்த ரங்கநாதனுக்கு வாகனம் எது தெரியுமா, பக்ஷிடி, அது கருட பக்ஷி, அதனுடைய வேகமும் கட்டு கலங்காது. அப்போது நீ அந்த பக்ஷி மேலே ஆரோகணிச்சுண்டு எம்பெருமானோட போகும்போது உன் தலை கலைஞ்சி போயிடும், பூவெல்லாம் கீழே விழுந்துடும், உன் புடவை உந்து போயிடும், இப்படி போய் ஒரு வாகனத்தை உடையவனை போய் தேர்ந்தெடுத்திருக்கியே என்னம்மா அதுன்னு கேட்குறாளாம். பக்ஷிரத கதம் தே ஜாதஸ்வயம் வரபதி புருஷ புராணா, ஏதோ பெரியாழ்வா இருக்குது, 10 பொன் பசங்க இருக்குது, பிறந்து விட்டு பாவோம், எத்தையோ அத்தனைக்கும் கல்யாணம் பண்ணி தான் கடமையை கழிக்கணும்னு 10 பார்க்குறந்த கிரவனோ எதவோ ஏழையோ வாழையோ கல்யாணம் பண்ணலான்னா பண்ணுறார்,
அவர் சுயம்பரமிச்சு சுயம்பரமாக நீண்ணாமல் தேர்ந்தெடுத்துட்டுருக்க, இது என்ன அநியாயம்? இப்படி போய் ஒருத்தனை தேர்ந்தெடுத்துட்டுருக்கியே. புருஷ புராணஹா, டேட் ஆஃப் பர்த்தை எங்கே சொன்னாலும் கிடைக்கலையா, அவன் எப்போ பிறந்தாங்கிறது தெரியாது, அவ்வளோ கிழவை அப்படின்னு சொன்னான். இதை ஏவம் விதாக சமுச்சிதம் பிரணயம் பவத்யாக சந்தர் சயந்தி பரிகாச கிரஸ் சகீனாம் சகீனாம் அவள் தோழிகள் இப்படிலாம் பரிகாசம் பண்ணுறா. இதுக்கு வேற ஒரு விதமாகவும் அர்த்தம் சொன்னான். அதி அற்புதமாக, நாகேசயா நீ சிவன் ஆசைப்படாமல் போனியே, அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்காது போனியே, சந்தோஷம் சுதனு பக்ஷிரத கதம் தே. இது கருடன் உருவாம் மறையின் பொருளாம் கரிமேன்னு நினைத்தும் காக்குன்னானேன்னு சுவாமி தேசியனுடைய திருவாக்கு. அந்த வேதாத்மா விகேஸ்வரஹா நமப்பன்னகனத்தாய வைகுண்ட வசவர்தினே சிறிது சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மத்தேன்னு அந்த கருத்மான் இருக்கானே கருடன், அவன் வேதஸ்வரூபி. அதனால் ஆஹா, எவ்வளவு வசந்ததான வேதஸ்வரூபி உன் நாமுடையானுக்கு வாகனமாக இருக்கான், அந்த வாகனத்தில் நீ ஏறி போறியா, நீ என்ன பாக்கியம் பண்ணவ, என்ன பாக்கியம் பண்ணவன்னு அர்த்தம். ஜாதஸ்வயம் வரபதி புருஷ புராணா, நான் ஏன் தெரியுமா இவளை இந்த சுயம்வரத்தில் இந்த எம்பெருமானை செலக்ட் பண்ணேன்? நீங்கள் சொல்கிற மாதிரி புருஷ புராணகான்னா பழுசுன்னு அர்த்தம் இல்லை, வயசே ரொம்ப கிழவுன்னு அர்த்தம் இல்லை. புறாபி நவகா இது புராணகா, எப்போ பார்த்தாலும் புதுசாகவே தோணின்னு இருக்குமா. அந்த மாதிரி என் நாமடியான எப்போ பார்த்தாலும் அவன் நித்திய யுவாடி. அவன் அந்த 25 வயசு பஞ்சவிம்சதி பிராயணவன், அவனை போய் கிழவன்னு சொல்கிறே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு இவ திருப்பி வைக்கிறாளாம் இப்படி. அதுக்கப்புறம் அவா விட்டாளா சும்மா. அதில் இன்னமும் ஏண்டி புராண புருஷகான்னு சொன்னாலே பழம்புராணம்தான் அர்த்தம், நீ அதுக்கு என்னமோ புறாபிநவகான்னு ஏதோ சொன்னால் நாங்கள் ஒத்துப்புமான்னா எப்படி தெரியுமா? கீதையில் சொல்கிறான், வேதைஷ சர்வைஹி அகமேவ வேத்யஹான்னு வேத சொல்கிறது, சர்வே வேதாயத்மன மாமனந்தின்னு. இப்படி அவனை புருஷ புராணகான்னா சொல்கிறீங்க, யுவா யுவாஸ்யா பரீத ஆகாத்துன்னு. சரிம்மா, நீ கல்யாணம் பண்ணி போறிய அந்த கிருஷ்ணன் கிருஷ்ணந்தான்னு சொல்கிறிய, அந்த கிருஷ்ணந்தான் எங்கே நான் வந்திருக்கான்றிய, அது அவனுடைய ஜாதி என்ன, அவனுடைய வர்ணம் என்ன, கோத்திரம் என்ன, பிரவரம் என்னன்னு கேட்குறாளாம். இவளுக்கு கோபம் வந்துடுத்து, ஏன்னா அவா இவனை வந்து கிருஷ்ணன்னு ஆசைப்பட்டாலோனோ, மாடு மேய்ச்சவன், பொய் சொன்னவன், வெண்ணெய் திருண்ணவன், இப்படி ஏதாவது சொல்ல போகிறாளேன்னு இவளே முன்னால் தாப்பா போடுறான். கட்டி நம்மைக்கிலும் மெய்க்க பெற்றான் காடுவாழ் சாதியுமாக பெற்றான் பற்றி உரலிடை ஆப்பும் உண்டான் பாவிகால் உங்களுக்கு ஏற்றுகளோ கற்றின பேசி வச உணாதே காலிகளுள்ள கொற்றக்குடைய திரின்ன கோவர்தனத்துக்கென்னை வித்திடுமின்னு நாச்சியாதிரு மொழியில் அந்த 13வது சகத்தில் அத்தி அற்புதமாக பாசுரமிடுறாள். சரி, இப்போது இந்த கல்யாணத்தில் மாப்பிளைக்கு மரியாதை கொடுக்கணும். அப்போது ஜாமாதா விஷ்ணுவத் பூஜ்யஹான்னு சாஸ்திரம் சொல்கிறது, தவ பிரியம் தாம யதீய ஜென்மபூகுன்னு. சரி, இதில் இந்த எல்லாரும் ரொம்ப கல்யாணம்னு இது, அப்போது அங்கே வாழலாம் வந்துடுறா ஸ்ரீரங்கத்திலேருந்து அனந்த கொத்து பரிசன பரிசாரகாளோடே ரங்கநாதன் ஏழியாச்சு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஆண்டாளு விவாகத்துக்காக. அப்போது ஜாமாதாவை விஷ்ணுவாக நினைத்து பூஜிக்கணும்னு சாஸ்திரம். அதே மாதிரி சாக்ஷாத் விஷ்ணுவேன்னா இங்கே தனக்கு மாப்பிள்ள, அதனாலே பெரியாழ்வார் பூஜிக்கிறார். இதில் அஸ்மத ஆச்சாரியந்த இடத்துல ஒரு இது சொல்லுவார், அது ஏண்டா அது மாதிரி பூஜிக்கிறான்னா, இது நவகிரகம் 9 பக்கம் பார்த்துட்டுருக்க, அத்தியாவசியமானிச்சு போடலாமா, இந்த ஜாமாதா தசமோ கிரகான்னு அந்த மாப்பிள்ள இருக்கானே அவன் 10வது கிரகம், அவனை சமாளிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. உக்காந்தா குத்தம், நின்னா குத்தம், ஏந்துண்டா குத்தம் பானான்.
இப்படி அந்த மாப்பிள்ளை படத்தில் பாடு இருக்கே, அதை நினச்சிட்டு அந்த இன்றைக்கும் ஜா மாதா விஷ்ணுவத் பூஜ்யாங்கிறது தான் இருக்குது. பெரியாழ்வார் ஆண்டாளோடு அந்த ஸ்ரீரங்கம் ஏழி இப்போது கல்யாணம் நடக்க போகிறது. அப்போது முதல்ல கல்யாணத்து முதல்ல மாப்பிள்ளை அழைப்பு ஓடுமோனோ, நாளை வதுமை மணமென்னு நாளிட்டு பாழை கமுகு பரிசுடை வந்தற்கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான்வோர் காளை புகுதகனா கண்டேன் தோழி நான். இப்போ முன்னாலேயே ரங்கநாதன் இவளுக்கு கனவுல வந்து இந்த வரணமாயிரம் மண்ணாலே அதில் நாளைக்கு உனக்கு கல்யாணம்னு சொல்லி நாள் குறித்து எல்லாம் பண்ணி பாழை கமுகு பரிசுடை நல்ல கல்யாணத்துக்கு பந்தல் போட்டிருக்கா. அப்போது அந்த ஒரு திருடமாக யுவாவான அந்த எம்பெருமான் காளை புகுது மாதிரி புகுறானாம். அதை பார்க்குற அது என்ன கோளரி மாதவன் எந்த நிருசிம்மனாவதாரம் பண்ணி ஹிரண்யகசிபு சம்ஹரித்தானோ அவனும் எவன் மாடு மேய்ச்சானோ அந்த கோவிந்தனும் ஒரு சேர காளையாக அந்த மணப்பந்தலிலே புகுவதை கண்டேன் தோழின்றான். அதுக்கப்புறம் அந்த வது ஸ்நானத்தை பண்ணி வச்சு கங்கணம் கட்டணும் இல்லையா, ஜாதகரணம் நாமகரணம் இப்படி அந்த கல்யாணத்துக்கு உண்டானதான அந்த கர்மாக்களெல்லாம் சுஷ்டுவாக பண்ணிகிட்டு இருக்கா. நால் திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லாரெடுத்தேத்தி பூப்புனை கண்ணி புனிதனொடு என் தன்னை காப்பு நான் கட்டகனா கண்டேன் தோழினான். இப்போது அந்த காப்பு நான்கிறத கங்கணம் கட்டுறா. அதுக்கப்புறம் அந்த கூரப்புடையை கொடுத்து போய் இது பற்றி கன்னியாதானம் போகிறோம், கன்னியாதானம் ஆகி அதுக்கப்புறம் மாங்கல்ய தாரணம். இந்த மாங்கல்ய தாரணம்ங்கிறது அது ஒரு வெறுமை இந்த தாலி கட்டுறதுன்னு சொல்கிறா பாருங்க மாங்கல்ய தாரணம். இது மந்திர புரஸ்காரமாக ஒன்றும் இல்லை. அப்போ ஏதோ ஒரு ஸ்லோகம் சொல்கிறா, மாங்கல்யம் தந்து நானே நமக ஜீவனஹேதுனா கண்டே பத்னாமி சுபகேத்வம் ஜீவஸ்வரதசதம்னு. இது ஸ்லோகம் தான், இது மந்திரம் இல்லை. அது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பொண்ணுக்கு மாங்கல்ய தாரணமாகி சப்தபதீகரணத்துக்கு முன்னால் அந்த மாப்பிள்ளை சரியில்லை அது இல்லை இல்லை இந்த பொண்ணு அந்த மாப்பிள்ளையாத்தில் இந்த பொண்ணு சரியில்லை அப்படின்னு நினச்சா கூட கல்யாணத்தை நிறுத்தி விடலாம், தோஷம் இல்லை. அந்த பொண்ணை வேறு இன்னூத்தம் கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த பிள்ளையும் வேறு இன்னூற்றி கல்யாணம் பண்ணிக்கலாம். தர்மசாஸ்திரம் அப்படி தான் சொல்கிறது. ஏன்னா சும்மா மாங்கல்யம் கட்டினதுனாலேயே இப்போ மாங்கல்யங்கிறது அந்த காலத்தில் இருக்குது இல்லைன்னு அதுவே ஒரு பெரிய டிபேட்டு. அதனால் இது மந்திர புரஸ்காரமாக இல்லாததுனால இது கல்யாணமாக ஆகாதுங்கிறது ரொம்ப பேருடைய ஒரு கணிப்பு. அதுக்கப்புறம் இந்த கன்னியாதானம் பண்ணி கொடுக்குறாளோன்னு அந்த கன்னியாதானத்தை ஆண்டாளுக்கு பெரியாழ்வார் தானே பண்ணி கொடுக்கணும். அப்போது அந்த இயம் சீதா மம சுதான்னு சகதர்ம சரீதவ பத் பிரதீட்சையே நாம் பத்ரந்து அப்படின்னு அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஜனகர் சொன்னாரே அந்த மாதிரி இவரும் அந்த கல்யாணத்தை பண்ணி கொடுத்தாராம். அந்த கன்னியாதானத்தை பண்ணி கொடுத்தார். பண்ணி கொடுத்தா அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியதான சடங்குகள் இருக்கே அதெல்லாம் ஒன்று ஒன்றா நடக்கிறது. அதுக்கப்புறம் மாங்கல்யதாரணத்துக்கு அப்புறம் சப்தபதீகரணம். இந்த சப்தபதீகரணம் நடந்தால் அதுக்கப்புறம் கன்ஃபர்ம்டு, அவள் பதி பத்னி அப்புறம் பிரிக்க முடியாது. வாய் நல்லார் நல்ல மரயோதி மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்தி பரிதி வைத்து காய்ச்சினமாகளிற்றான் என் கைப்பற்றி தீவலம் செய்யகனா கண்டேன் தோழினான். இந்த சப்தபதீகரணத்தில் மந்திரம் ரொம்ப அற்புதமான மந்திரம். ஏகமிஷே விஷ்ணுத்வான் வேது தேவூர்ஜே விஷ்ணுத்வான் வேது த்ரீணி விரதாய விஷ்ணுத்வான் வேதுன்னு அந்த விஷ்ணு முன்னால் போகிறான் அவங்க கையை பிடிச்சிட்டு பின்னால்
இந்த பொண்ணு போகிறா. இது சாதாரணமாக நம்ம ஆங்கிலில் கல்யாணத்திலே ஏகமிஷே விஷ்ணுத்வான் அன்பேத்தும் சப்தபரியணத்தில் அந்த ஏழு அடி ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு ஏகமிஷே தேவூர்ஜே த்ரீதாயன்னு சொல்லிட்டு போவாள். இப்போது நிஜமாகவே விஷ்ணு அப்போ நம்பெருமாள் முன்னால் போகிறான், அவள் பின்னால் இது போகிறாள். இத்தவிட ஒரு விசேஷம் வேணுமா? அதுக்கப்புறம் இந்த அம்மி மிதிக்கிறதுன்றதான ஒரு இது. இம்மைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் பற்றாவான் நன்மையுடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழினான். இந்த அம்மி மிதிக்கிறது இருக்கு பாருங்கோ, அந்த பொண்ணுனுடைய காலை இந்த வரனானவன் பிடிச்சி அதை அம்மி மேலே வச்சு அதுக்கப்புறம்தான் மாமா அந்த மெட்டி கொடுப்பா அதை போடுவான். ஆதிஷ்டேமம் அம்ஜானம் அஸ்மமேவ துவகும் ஸ்திராபவ அபிதிஷ்ட பிரதயன்யதசகஸ்வபிருதநாயதஹான்னு அங்கே மந்திரம். அதனால் இதனாலே பாணி கிரகணம் மாறுது. அதுக்கப்புறம் லாஜஹோமம் அதான் பொறியிடுறதுன்றாலே இதில் வரிசிலை வாழ்முகத்து என்னை மார்தாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகம் தட்டகனா கண்டேன் தோழினான். இப்போது கல்யாணத்தில் ஒரு முடிச்சு அவன் போடுவான் திருமாங்கல்யத்தில், மீதிய நாத்தனார் தானே போடணும் அந்த பொண்ணுக்கு நாத்தனார். இப்போது எம்பெருமானுக்கு நாத்தனாராக இருக்கா இல்லை இல்லையா? ஆனால் இவ கிருஷ்ணன் தானே ஆசைப்பட்டா. அந்த கிருஷ்ணன் இதும்போது அந்த யசோதைக்கு ஒரு பொண்ணு பிறந்தது இல்லையா, நாராயணி துர்கி, அது போடா மூடா கம்சா என்னை கொல்லவரையோ ஒன்றை கொல்லவன் எங்கே பிறந்துட்டான்டா போடான்னு சொல்லிட்டு போச்சோனோ ஆத்த கூட்டாராம் பெருமாள். அதுக்கு அந்தரின்னு பேர், அந்தர்தியானமானதுனாலே அவளுக்கு அந்தரின்னு பேர். அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழினான். அப்போது அந்த அந்தரி வந்து கூரை உடுத்தினாலாம் பொண்ணுக்கு அந்த நாத்தனார் தானே புடவை உடுத்தி ஐஷின்னு வரணும் அதை. அதுக்கப்புறம் இந்த லாஜஹோமத்தில் மச்சினம் பொறியிடணுமே, மச்சினம் யார் இருக்கா? ஆண்டாளில் கூட பிறந்தவா யாருமே கிடையாதே, அப்போ மச்சினம் பெருமாளுக்கு இல்லாத கொடுத்த, அப்போ என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா இந்த பெருமாள் சொன்னாராம், அது என்ன ஆதிசேஷனை கூப்பிட்டு நீ தான் அவளுக்கு சகோதரன் பொறியிடுன்னானாம். ஏன்னா பிற்காலத்தில் கலியுகையில் பாஷியக்காரர் வந்து அந்த திருமாலிருஞ்சோலை மணானருக்கு இவ நூறு தடா வாய் நேர்ந்து பராவி வைத்தேன்னு சொல்ல போகிறா, அதை அவர் தான் காரியகரமாக்க போகிறார். எம் அண்ணாவோன்னு ஆண்டாலும் ஆசைப்பட போகிறா. அதுக்கப்புறம் எல்லாரும் பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னாணாள் வாழியேன்னு ஆண்டாள் வாழி திருநாமத்தில் அந்த பாஷிக்காரரையும் சேர்த்து உச்சரிச்சின்னு போக போகிறா எதிர்காலத்தில். அதனால் நீ தான் அந்த இதாக போக போகிற, அதனால் நீயே வந்து பொறியிடு அப்படின்னு ஆதிசேஷனை கூட்டு பொறியிட வச்சாராம். இயம் நாரி உபபிருதே குல்பாத்யாவபந்திகா தீர்காயுர் அஸ்து மே பதிர் ஜீவாது சரதம் அப்படின்னு. அதுக்கப்புறம் லாஜஹோமத்துக்கு அப்புறம் என்ன கிரகப்பிரவேசம் வரணும், சேஷஹோமம் வரணும், அதெல்லாம் நடக்கலை. ஏன்னா ஸ்ரீரங்கம் போனால் தானே நடக்கிறதுக்கு, அதான் இங்கேயே வேட்டாத்து மாப்பிள்ளையாக தங்கிவிட்டாரே. அதனால் ஆண்டாளை பொறுத்த வரையில் ஆண்டாள் விவாகம் இத்தோடு சரி, இதுக்கு மேலே சொல்லப்படாதும்பா. அப்போது கல்யாணத்தில் எல்லா ஆழ்வார்களும் வந்திருந்தா, பெருமாள் பெருமாளை எல்லா ஆழ்வாரும் சேவிச்சா, ஆனால் பெருமாள் மட்டும் பெரியாழ்வாரை சேவிச்சார். ஏன்னா அதுக்கு மூணு காரணம் சொல்கிறா. ஒன்று, அந்த பெரியாழ்வார் அந்த பாண்டியனுடைய இதில் அம்பாரி மேலே வந்தாரோனோ பொற்கிழி கிழிச்சு அறுத்து, அப்போது எம்பெருமான் கருடாருடனா அந்த
பிராட்டி சங்கு சக்கரங்களோடே வந்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு பல்லாண்டு பண்ணார். அந்த எம்பெருமானை பார்த்து எனக்கு அது கூடு இது கூடுன்னு கேட்கல, நீ சௌக்கியமாடுறாப்பா கண்ணச்சல் பட்டுற போகிறதேன்னு. அங்கே பல்லாண்டு பண்ணவர் மத்தாழ்வாரெல்லாம் எனக்கு இத்த கொடு அத்த கொடுன்னு கேட்டவா, இவர் பல்லாண்டு பண்ணவர் அதனாலே இவர் பெரிய ஆழ்வார். அது மட்டும் இல்லை, எம்பெருமான் சேவிக்கிற ஒரே ஆழ்வார் இவர். பொண்ணை கொடுத்தாரா, பொண்ணை கொடுத்ததுக்கப்புறம் மாமனார் ஆகிட்டாரே, மாமனாரை மாப்பிள்ளை சேவிக்கணுமே, அதனால் இந்த ஆழ்வாரை மட்டும் எம்பெருமான் சேவிச்சானா, எம்பெருமானை மீதி ஆழ்வாரெல்லாம் சேவிச்சாலாம் கல்யாணத்துக்கு வந்திருந்தவா. அப்புறம் இந்த கல்யாணத்தை ஒரு இதோட முடிக்கிறதுங்கிறது இது இருக்குது. அனையோர் தம்பத்தியோ ஆயுர்பலம் யசோவர்ச்சா பசவா ஸ்தைரியம் சித்திர்லக்ஷ்மி க்ஷமா காந்தி சத்குணானந்தோ நித்யோத்ஸவோ நித்யஸ்ரீ நித்யமங்களமித்யதேஷாம் சர்வதாபிவிருத்பூயாதிதி பவந்தா மகாந்தா அனுக்ருண்ணந்து. ஸ்வாமினா ஸ்வஸ்தி மந்த்ரார்த்தா சத்யா சகபலா சன்விதி பவந்தா மகாந்தா அனுக்ருண்ணந்து. அனையோர் திருப்பாவை உபன்யாசிரவண பாகதோத்தமயோ வேதோக்தம் தீர்க்கமாயுஷ்யம் பூயாதிதி பவந்தா மகாந்தா அனுக்ருண்ணந்து. ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் சுப விவாக ஆசீர்வச்சன முகூர்த்த சுமுகூர்த்தோஸ்தோத்மிதி பவந்தா மகாந்தோ அனுக்ருண்ணந்து. தல்லக்னாபேக்ஷயாதித்யானாம் நவானாம் கிரகாணாம் ஸ்ரீ ஆண்டாள் சமேத ஸ்ரீரங்கநாதா அனுகூல்யம் பூயாதிதி பவந்தா மகாந்தா அனுக்ருண்ணந்து. ஏ ஏ கிரகாஹ சுபஸ்தானேஷு ஸ்திதாஹ தேஷாம் கிரகாணாம் அனுகூல்யம் பூயாதிதி பவந்தா மகாந்தா அனுக்ருண்ணந்து. அஸ்மின் கிரஹே மாசி மாசி சுபத்ரயம் பூயாதிதி பவந்தா மகாந்தா அனுக்ருண்ணந்து. சர்வாபீஷ்ட சித்திப்ரதோ பூயாதிதி பவந்தா மகாந்தா அனுக்ருண்ணந்து. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து சன்மங்களானி சந்து. ஸ்ரீ சதமகமணி நீலாசாருகல்லாரகஸ்தா ஸ்தனபரணமீதாங்கீ சாந்திரவாத்சல்ய சிந்து அழகவினிதாபிரா கிருஷ்ணநாதா விலசதி கிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா. அடியேன் ஏதோ இந்த 32 நாளும் அடியேனுடைய மந்தமதிக்கு எட்டிய வரையிலே அடியேனை ஆச்சாரியர்கள் பழக்கிய கிளிபோல் பழக்கிய விதத்தில் ஏதோ சுவாபதேசார்த்தமாக சிலவற்றை சொன்னேன். இது நன்னாக இருந்ததுன்னா அது அடியனுக்கு ஆச்சாரியர்கள் கொடுத்த பிச்சை, அது அந்த பாராட்டுவும் இதுவும் அவ்வளோ தான் சேரும். அடியனுது இல்லை, ஏதாவது குறைகள் இருந்தால் அது முழுக்க முழுக்க அடியனுது. அதை அப்படி குறைகள் இருந்தால் அடியனை க்ஷமிக்குமாறு பிரார்த்திச்சுண்டு. ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரியமனோ நந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம் கவிதார்கிஹ சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. கோதா சர்வஸ்ய மங்களம் கரோது.